வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் இப்போ மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்கள் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் சிலர் வந்து வீட்டுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க அது வந்து அடைக்க முடியாத ஒரு காலகட்டமாக இல்லை இருக்கும் சிலர் வந்து வண்டிக்காக ஒரு கடன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த வண்டியை யூஸ் பண்ண முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்போது ஒரு வண்டிக்கு இரண்டு வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் கடனுக்கு மேல் கடன் அப்படிங்கிறது ஏற்படும் சிலர் ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக கடன் சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரி நீங்கள் எப்படி கடன் நிவர்த்தி ஆகுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருளை போட்டு அது வந்து பயன்படாத விதமாகத்தான் உங்களுடைய கடன் அப்படிங்கிறதே அமையும் அந்த பொருள் அப்படிங்கிறது இருக்கும் சரி இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் எந்த கோவில் வழிபாடு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க உங்க குடும்பத்துல கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிட்டு வருவாங்க அந்த தெய்வ வழிபாடு பண்ணுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக செல்லும் நண்பர்கள் கன்னி தெய்வமார்கள் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் கன்னி சுவாமி வச்சு கும்பிடுற பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்ல வந்து வாழை மரக்கன்று நட்டு வைத்து அதை வழிபடுவது சிறப்பு அந்த வாழைக்கு என்ன மகத்துவம்னு பார்த்தீங்கன்னா சப்தகன்னி மாதா வழிபாடு அப்படிங்கிறது அந்த வாழையில் இருக்கும் நிறைய வீடுகளில் நிறைய கோவில்கள்ல சப்தகன்னி மாதாக்கள் இருப்பாங்க அவங்கள வழிபடுவது உங்களுடைய கடன் பரிகாரத்தை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம் சிலருக்கு அது பரம்பரையிலேயே அந்த சப்தகன்னி மாதா வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் சிலர் வந்து தனித்தனியாக வழிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ வாராகியை தனியாக வழிபடுவாங்க மகேஸ்வரி அம்மன் தாழா தனியாக வழிபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் சேர்த்து வைத்து ஒரே ஒரு மரமாக வழிபடக்கூடியது என்ன அப்படின்னா வாழை மரம் அப்போ வீட்டில் வாழை கன்று நட்டு வைத்து அதற்கு தினமும் வழிபாடு தண்ணி விட்டு வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க வாழை அடை வாழை ஆக அப்படிங்கிறது அது வந்து அந்த சப்த கண்ணி மாதா நம்ம குடும்பத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு எங்கள் வீட்டில் வாழைமரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் அருகில இல்லைன்னா உங்கள் கோவில் நீங்கள் இருக்கிற இடத்துல கோவில் எதாட்டி இருந்ததுன்னா அங்கே ஏதாட்டி ஒரு மரத்திற்கு தினமும் நீர் ஓற்றுவது அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்கள் சப்த கன்னி மாதா வழிபாடு அதே மாதிரி வீட்டில் கன்னி பூஜை அதாவது கன்னியா பெண்களை வழிபடும் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்கள வழிபாடு பண்ணுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுடைய கடன் நிவர்த்திக்கு அது மட்டுமே ஒரு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து எங்களுக்கு எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு குட்டி பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லலாம் நன்றி வணக்கம்